கோகுலத்தில் சீதையின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. மாமா வரட்டும் பேசிக்கலாம்னு சொன்னேன், ஆனா யாருமே என் பேச்ச கேட்கவே இல்ல. வாய்க்கு வந்தபடிலாம் பேசி அக்காவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. ஏய் மீனாட்சி, யாரு வாய்க்கு வந்தபடிலாம் பேசினா? அன்னைக்கு டிஜிபி வந்தப்ப என்ன சொன்னாரு? அர்ஜுன் தம்பிதான் ஷாலினி கழுத்துல தாலி கட்டுச்சுன்னு ப்ரூவ் ஆனா அந்த வசு வீட்டை விட்டு போனோம்னு சொன்னாரா இல்லையா? அது அப்படியே நடந்துருச்சு, அவளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, இதே மாதிரி ஒரு ஆதாரம் வசந்தராவுக்கு சாதகமா கிடைச்சிருந்தா இந்நேரம் ஷாலினி வீட்டுல இருக்கிறதுக்கு அவ விட்டுருப்பாளா? வாய்ப்பே இல்ல. எப்பவோ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிருப்பா. அத நாங்கப்பட்டா அது தப்பா? இருக்கலாம் பாட்டி, ஆனா இது நான் இல்ல. என்ன தம்பி இது? இதுக்கு முன்னாடி ஆதாரம் எதுவும் இல்லாம இருந்தது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க ஷாலினிக்கு தாலி கட்ட வீடியோவே வந்துருச்சு. இப்பவும் நான் இல்லன்னு சொன்னா எப்படி தம்பி? நிஜமா அது நான் இல்லமா? இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்குமா? இந்த உலகத்துல வீடியோ ரிலீஸ் ஆன பல பேர் இதான் சொல்லிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நீங்களும் சேர்ந்துட்டீங்களே தம்பி. ஆமா, உங்களுக்கு என்னதான் தம்பி பிரச்சனை? ஷாலினியோட நல்லா ஊர் சுத்துவீங்களா? ஒரே கிளாஸ்ல ஸ்ட்ரா போட்டு நல்லா உறிஞ்சுப்பீங்களா? அவளை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு சபதம் வேற போடுவீங்களா? மறுநாள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பீங்களா? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சாதிப்பீங்களா? எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கேனச்சி மாதிரி இருக்கா? பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் முதலாளி அம்மா, தம்பி பண்ற காரியத்தை பாத்தீங்களா? கொஞ்சம் விட்டுருந்தா என் கண்ணை பழுத்திருக்கும். அவங்க கேக்குறதுல என்னடா தப்பு இருக்கு? இவ்ளோ கேள்விக்கும் பதில் அன்னைக்கு ராத்திரி நீ எங்க போன என்ன பண்ணங்கறதுலதான் இருக்கு. ஆனா நீ அத சரியா சொல்லவே மாட்டேங்கிற. எது கேட்டாலும் நினைவுல இல்ல, நினைவுல இல்லன்னு சொல்ற. அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேனா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இத்தனை நாளா நீ என்ன சொல்லிட்டு இருந்த? ஏதாவது பண்ணி பசுவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன்னு தானே சொன்ன? அது நீ உன் மனசுல இருந்து சொன்னியா, இல்ல உன் அம்மா வாய் அடைக்கிறதுக்காக போய் சொன்னியா? அதுல என் மனசுல இருந்து சொன்னதாமா. வசு இந்த வீட்டை விட்டு போகணும் தான் அவளுக்கு நான் டைவர்ஸ் கொடுத்தேமா. அதுக்காக அப்படியே அவளை நடு ரோட்ல விட முடியாதுமா. அவ என் ஃப்ரெண்டுமா, அவ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பும் போது ராணி மாதிரி அனுப்பணும்னு நினைச்சேமா. எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்னு அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பணும்னு நினைச்சேமா. இப்படி அவளை துரோகி அடிச்சு துரத்துற மாதிரி துரத்திட்டீங்களேமா. இதை எப்படிமா என்னால தாங்கிக்க முடியும்? என்னதா இருந்தாலும் சட்டப்படி அவ என்னோட வைஃப்மா. ஆத்தி முதலாளியம்மா, தம்பி எல்லாத்தையுமே கலைச்சு போடுது. இதை இப்படியே விட்டுற கூடாது. விட்டீங்க, அடுத்த நிமிஷமே வசுவை கூட்டு வந்து இதான் என் பொண்டாட்டின்னு சொல்லும். அப்புறம் உங்க இஷ்டம். அர்ஜுன், நீ தேவையில்லாம கவலைப்படுற. அம்மா என்ன முடிவெடுத்தாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். இப்ப சொல்றேன் கேளு, ஷாலினி தான் இனிமே உன் பொண்டாட்டி. அவ கூட நிம்மதியா குடும்பம் நடத்துற வழிய பாரு. அதான் உன் அம்மாவோட விருப்பம். கோகுலத்தில் சீதையின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.